சீனாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா கட்டுப்பாடுகளில் தளர்வு அளிக்கப்பட்ட நிலையில் சீனாவில் மட்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டன. ஒரு சிலருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் ஜீரோ கோவிட் பாலிசி என்ற நடைமுறையை பின்பற்றி ஊரடங்கு விதிக்கப்பட்டு வந்தது. இதற்கு அந்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதைத் தொடர்ந்து ஜீரோ கோவிட் பாலிசி நடைமுறையை வாபஸ் பெறுவதாக அண்மையில் சீன அரசு அறிவித்தது. சீன அதிபர் பதவி விலக வேண்டும் என்பது போன்ற போராட்டங்களும் வலுத்ததன் காரணமாக கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கை தற்போது சீன மக்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. பல்வேறு மாகாணங்களில் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெற மக்கள் அலைமோதி வருகின்றனர். சீனாவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு சில தினங்களிலேயே புதிய அலை ஏற்பட்டுள்ளதால் ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 100,000+ மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் வைஃபை இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சிங் சௌஹான், பாரத் இணைய வசதி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பெற்று வருவதாக கூறினாா்.